இப்ப நான் சொல்ல போற அனிமலோட சத்தத்தை கேட்ட மக்கள் வந்து இந்த உலகத்துல வந்து ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையில தான் வந்திருப்பாங்க. அந்த சவுண்டை நீங்க கேட்கணும்னு நினைச்சா கூட உங்களால இப்ப இந்த நிமிஷம் வந்து அதை நம்ம கேட்கணும்னு நினைச்சா கூட அதை நம்மளால கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கேட்க முடியும். பட் ஆனா அதுக்கான என்ன வழி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை கூட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அப்ப நான் சொல்ல போற அந்த அனிமல்ஸோட சவுண்டே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும், கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா வந்திருக்கும். பட் ஆனா அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் வந்து அவ்வளவு சீக்கிரமா அவங்களால கேட்க முடியாது. ஆனா அது கேட்கறதுக்கான வழிகளும் வந்து இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பாப்போம். ஹாய், ஹலோ, குத்தம் அண்ட் ஜி ஹச். குக்கூவோ அப்படிங்கிற இந்த ஒரு பேர்டை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க அதோட வாய்ஸ் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் குக்குபோ அப்படிங்கிற இந்த ஒரு பேர்டு வந்து ஒரு ரொம்பவே சின்னதாக தான் வந்து இருக்கும். அதோட கிராம் கூட அதிகபட்சம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிராம்ல இருந்து ஒரு 30 கிராம் அந்த சம்திங், அதிக அதோட ஹையஸ்ட் வெயிட் வந்து ஒரு 50 கிராம் தான் வந்திருக்கும். இந்த ஒரு பேர்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மரம் உச்சியில தான் வந்து உட்காந்துருக்கும். இந்த மரம் உச்சியில உட்காந்துட்டு இது வந்து ஒரு சவுண்டு வந்து விடும். ஆக்சுவலாக நம்ம எல்லா பேர்ட்ஸ் சவுண்டு கத்துறதே நம்ம வந்து பார்த்துருப்போம், அதோட சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்போம். ஒவ்வொரு ஒரு பேர்டோட சவுண்டு ஒவ்வொரு ஒரு மாதிரி வந்துருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு பேர்டோட சவுண்டு வந்து உங்களால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் கேட்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போ கேட்கணும்னு நினைச்சாலும் சரி, கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இட்ஸ் வெரி 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 ரேர். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வேணும்னா இருக்கலாம். இந்த குக்குவோ அப்படிங்கிற ஒரு பேர்டோட சவுண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு சாங் பாடுறோம், அதோட ஒரு மியூசிக், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு பிஜிஎம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படியே அது அந்த ஃபீலை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு சவுண்டு வந்து இருக்கும். அப்படியே அட்ராக்டிவ் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தவங்களை அப்படியே இழுக்கும் இதோட சவுண்டு வந்து, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சவுண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஒரு குக்குவோ அப்படிங்கிற இந்த ஒரு பேர்டு வந்து கொடுக்கும். இந்த சவுண்டை ஆக்சுவலாக நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் மேபி வந்து இன்டர்நெட்டில் சவுண்டு இந்த சவுண்டு வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லல, கிடைக்கும். பட் இந்த சவுண்டை வந்து நீங்கள் உங்களோட அலாரமா காலையில் உங்களோட அலாரமா நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி குட் ஃபீல். அப்படியே அந்த ஒரு சவுண்டோட அந்த வேவ்ஸோட நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு அந்த ஒரு டேவே ஒரு குட் டேவாக முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சைட்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட் மேபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். குக்கோவோ அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பேர்டோட நேம். அண்ட் தென் செகண்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா வேவ்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே இது தெரியும், இந்த வேவ்ஸ் வந்து பார்க்கறதுக்கு பயங்கர கொடூரமாக இருந்தாலும் சரி, ஒரு ராட்சசன் மாதிரி இருந்தாலும் சரி, அவ்வளோ பெரிய ஒரு உருவம், தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அவ்வளோ பெரிய உருவம், அவ்வளோ பெரிய கடலில் இது வந்து வாழ்ந்துட்டுருக்கு. இது நைட்டாக இருக்கட்டும் காலையில் இருக்கட்டும் சத்தம் போடும் போது, இன்க்ளூடிங் நைட்டு, ஆக்சுவலாக நைட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதோட சவுண்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை, வேற லெவலில் இருக்கும் இதோட சவுண்டு வந்து. அது இந்த ஒரு சவுண்ட் அது கொடுக்கும் போது அவ்வளோ ஒரு ஃபீலாக வந்து இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க இந்த உலகத்தில், நான் தான் சொன்னேன்ல இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் வந்திருப்பாங்க இந்த மாதிரி சவுண்டு எல்லாம் கேட்டவங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதுவுமே வந்து இழுக்கும் அப்படியே அதோட சவுண்டு. இவ்வளோதான் அவ்வளோதான் கிடையாது, அப்படியே மைல்டாக இருந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சவுண்டு அப்படி கொடுக்கறது வந்து இந்த வேவ்ஸ். இதையுமே வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த சவுண்டும் வந்து அசால்ட்டாக நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஏர். அது இருக்கக்கூடிய பிளேஸுக்கு வந்து போகணும். அது எந்த பிளேஸில் அது எங்கே இருக்குது அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எந்த இடம் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது அதுக்காண்டி ஒரு ஷார்ட்ஸாக கூட நான் வந்து மேக் பண்ணி உங்களுக்கு கம்மிங் வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பட் ஆனால் நீங்கள் கமெண்ட் செஷனில் கேளுங்கள், கன்ஃபார்மாக நான் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி சவுண்டு வந்து ஆக்சுவலாக அந்த வேவ் கொடுக்கக்கூடிய சவுண்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நடு கடலில் இந்த சவுண்டு வந்து கேட்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற வேவ்ஸும் சரி, அது தூங்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ஒன்று கத்தி முடிக்குது அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் இன்னொன்று கத்தும். இந்த மாதிரி அதோட சவுண்ட்ஸ் வந்து அது கேட்கும் போது ஒரு நடு கடலில் ஒரு கப்பலில் இருக்கும் அப்படின்னு நீங்களே அண்ட் யூ திங்க் இந்த ஒரு ஃபீலை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்ல ஒரு விஷயத்தை, ஒரு நடு கடலில் அலை சவுண்டு மட்டும் கேட்குது, அதுவும் மைல்டாக கேட்குது, ஓவரான அலை கிடையாது, அப்படி தண்ணி வந்து ததும்பிட்டு இருக்கு எப்படி சொன்னால் அப்படி மெதுவாக இது பண்ணிகிட்டே இருக்குது, பெரிய அலைகள்லாம் வரலை, பெரிய வேவ்ஸ் எல்லாம். பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு கப்பலில் இருக்கீங்க, ஒரு பெரிய ஒரு ஒரு நார்மலான ஒரு போட்டில் வந்து இருக்கீங்க, அப்போ இந்த வேவ்ஸ் இந்த வேர்ல் வந்து சவுண்டு கொடுக்குது. அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, கொஞ்சம் அந்த ஃபீலை வந்து அப்படியே உள்ளே வந்து இழுத்து பாருங்கள். மேலே ஃபுல்லாக டார்க்கு, பயங்கரமான ஒரு இருட்டு, ஸ்டார்ஸு,
நீங்கள் இருக்கீங்க அப்படியே உட்காந்துட்டு அந்த சவுண்டை கேட்கும் போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதே ஒரு சைடில் பயமும் இருக்கும் வந்து மோதிரமா செஞ்சிருமா அப்படின்னு. பட் ஆனால் அதோட சவுண்டு அந்த இடத்துல தான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு, அப்படியே ஒரு ஃபீலாக வந்திருக்கும். அது கத்தக்கூடிய அந்த சவுண்டு வந்து அப்படியே இழுக்கும், அப்படியே வந்து நம்மளை வந்து அப்படியே நமக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதோட மியூசிக் அதோட பீஜம்ஸ்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இது வந்து கேதர் பண்ணும், நம்மளை வந்து இழுக்கும் அதோட சவுண்ட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த வேவ்ஸுங்கிறது. அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அண்ட் எறும்பு. என்னடா எறும்பு எறும்பு எறும்போட சவுண்டு கேட்டிருக்கீங்களா? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே இந்த எறும்பை பார்த்துருப்போம், எறும்பை கொண்டிருப்போம், மருந்து போட்டு கொண்டிருப்போம், சாப்பிஸ் எடுத்து கொண்டிருப்போம், ஹிட் அடிச்சு கொண்டிருப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஆனால் அதோட சவுண்டு என்னைக்காச்சும் யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? எத்தனை டைப் ஆஃப் எறும்பு வந்துருக்கு அது எத்தனை பேத்துக்கு வந்து தெரியும். பட் நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்த எடுத்துப்போம், அந்த கடிக்கக்கூடிய ஒரு எறும்பு, அந்த ஒரு ரெட் கலரில் இருக்கும்ல, நம்ம எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு ரெட்டு வித்து இந்த ஆரஞ்சு மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு எறும்பையை வந்து எடுத்துப்போம். இந்த எறும்போட சவுண்டை வந்து நம்ம எத்தனை பேர் வந்து கேட்டிருக்கோம் கொஞ்சம் மனசு சொல்லுங்க, யாருமே கேட்டிருக்க மாட்டோம், அப்படி நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். எறும்போட சவுண்டு அது எப்படி எறும்போட சவுண்டு கேட்க முடியும், இவ்வளோண்டு ஒரு உருவம், அது ஒரு சவுண்டை நம்ம எப்படி கேட்க முடியும், அதை தூக்கி போட்டு நம்ம ஒரு இடத்துல வச்சு அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி பண்ணி கேட்ட கூட அதோட சவுண்டு வந்து உங்களால கேட்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஈஸியா, இட்ஸ் வெரி ரேர், இட்ஸ் வெரி வெரி ரேர். நீங்க காது கிட்ட கொண்டு போனீங்கன்னா காதுக்குள்ள போயிடும், நீங்க எவ்வளவு மைன்யூட்டா நீங்க வந்து யோசிச்சாலும் சரி அது வந்து அதோட சவுண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஒரு டஃப்பான ஒரு விஷயமா தான் வந்திருக்கும். பட் ஆனா அதோட சவுண்டு வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன எல்லா ஒரு விஷயமே வந்து ஒரு ஆடியோவில் நீங்கள் கேட்கறத நான் சொல்லலை, ஆடியோ நீங்க ஃபீல் பண்ற சொல்ல, இது எல்லாமே வந்து இன்டர்நெட்ஸ்ல வந்து இருக்கும். பட் ஆனா நேர்ல ஃபீல் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் நான் சொல்றது எல்லாமே நேர்ல உங்களால கேட்க முடியுமா, நேர்ல நீங்க எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அப்படிங்கறதா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரிதான் இந்த எறும்பும், இந்த எறும்போட சவுண்டை நீங்க கேட்கறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா தான் வந்திருக்கும். ஏன்னா அதை கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரிதான் அதோட சவுண்டு வந்து இருக்கும். பட் ஆனா கேட்க முடியாது, நம்மளால கேட்கறதுக்கு அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. எறும்பை நீங்க எறும்பு பிடிச்சு அதை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளேயோ இல்லை ஒரு கிளாஸ் பாக்ஸ்குள்ளேயோ நீங்க அடைச்சு அதோட சவுண்டை நீங்க கேட்கணும்னு நினைச்சா உங்களால கேட்க முடியுமா? அவ்வளவு ஈஸியா யாராலுமே வந்து கேட்க முடியாது இந்த எறும்போட சவுண்டையும். பட் ஆனால் இப்ப நான் சொல்ல இந்த ஒரு மூணு விஷயமா இருக்கட்டும், அந்த குக்குவோ அப்படிங்கிற அந்த ஒரு பேர்டு அண்ட் வேவ்ஸ், இந்த எறும்பு, ஆண்ட், இந்த ஒரு மூணு விஷயமே வந்து இந்த உலகத்துல மக்களால அதிகமா கேட்கப்படாத, கேட்ட மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப அளவில் குறைவாக இருக்கக்கூடிய அனிமல்ஸோட சவுண்ட்ஸ். அதுவும் நான் சொன்ன இந்த குக்குவோ அப்படிங்கிற இந்த பேர்ட் எல்லாமே வந்து அழிஞ்சே போயிருச்சு இந்த உலகத்தில், இந்த ஏதோ ஒரு மூலையிலையோ எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள ஏதோ இருக்கலாம், ஒன்று ரெண்டு அவ்வளோதான் வந்து இருக்குமே தவிர மற்றபடியெல்லாம் இந்த குக்குவோ பேர்டை வந்து நீங்கள் பார்க்குறதோ இதோட சவுண்டு நீங்கள் கேட்குறதோ அப்படிங்கிறது இட்ஸ் வெரி 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 ரேர், இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், அது வந்து நடக்காத ஒரு விஷயம் அவ்வளோதான். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நான் சொன்ன ஒரு மூணுமே. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக நீங்கள் வேணால் மறக்காம சப்பிச்சுக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னைக்கு பிஸ்டாக ஃபாலோ பண்ணிச்சிங்களா சோஷியல் மீடியாவில் கௌதம் நினைச்சிங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்துடும், பிஸ்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே சோஷியல் மீடியா லிங்க்ஸ்மே வந்து கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் மோஜ் அண்ட் எல்லா லிங்க்ஸ்மே இந்த கிரிப்ஷன் கொடுக்குறேன், ட்விட்டர் மோய் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த நிமிஷம் பண்ணலாம், பாய்.